முலித்திவிலிருந்து கிளினோச்சுக்கு நீர் வழங்க கூடாது என தேசவாத சின்சு பேசவாதம் தெலிவன் குட்டைச்சாட்டு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்த பதவிக்கு கிழக்கி சேர்ந்தவரும் விண்ணப்பம் கஜேந்திரகுமார யாரும் தாக்கவில்லையா மறைக்கும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கஜேந்திரகுமார் மீதான தாக்குதல் ஜனாதிபதி பிரதமருக்கு தெரியாதா இந்திய அபிவுலுக்கிய கோரப்பட்டு இலங்கை அதிபர் இரங்கல் ரஷ்ய பாதையில் சீனா உலகில் இரண்டாவது முறையாக பாரிய திட்டம் மேல் நீதிமன்ற நியமனங்கள் குறித்து அதிருப்தி ரணிலுக்கு அடிமப்பட்ட கடிதம் மொத்தத்தீவிலிருந்து கிளிநொச்சிக்கு நீர் வழங்கக்கூடாது என்ற பிரதேசவாத சிந்தனையால் எம்பி கைவிட வேண்டும் என வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கு திலீபன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மொழித்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் எல்லையோரமாக உள்ள புலி குளம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் அறிவியல் நகர் மற்றும் பொன்னகர் மக்களின் நீர்த்தவிய செய்யும் வகையில் குறித்த குளத்தை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான செயற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன இந்த நிலையில் குறித்த குளம் நீரை கிளிநொச்சி மக்களுக்கு வழங்கக்கூடாது எனவும் அந்நீரை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ஸ் நிர்மல்நாதன் மற்றும் வினோதரலிங்கம் ஆகியோர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குழப்பத்தை விளைவித்துள்ளனர் குறித்த குளத்தை புனரமைத்து நீர் விநியோகிப்பதற்கான நிம்மதிகள் அனைத்தையும் பெற்று வேலைகளை ஆரம்பிக்கும் வரை அமைதியாக இருந்துவிட்டு தற்போது பிரதேசவாதம் குறித்து பேசுவது செயற்படுவதை ஏற்க முடியாது புலைதீவு மாவட்டத்தை போன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் தான் வாழ்கிறார்கள் என்பதை தேசியம் பேசி பிரதேசவாதத்துடன் செயற்படும் சால்ஸ் எம்பி புழுத்துக் கொள்ள வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்டத்தின் அறிவியல் நகர் மற்றும் பொன்னகர் மக்கள் நீர் பற்றாக்குறை காரணமாக பல்வேறு இடர்பாளர்களை சந்தித்துள்ளனர் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த மாவட்டத்தின் எல்லையோர குளமாக குறித்த புலிக்குளம் புனரமைத்து அதிலிருந்து அந்த மக்களுக்கு நீர் கொடுப்பது என்ன தவறு இருக்கின்றது என்பதை சால்ஸ் எம்பி தெளிவுபடுத்த வேண்டும் குறித்த குளத்தின் கீழ் முல்லைத்தீவில் வயல்நிலங்கள் இல்லை என்பதுடன் இவ்நீரை முல்லைத்தீவு மக்கள் அரசியல் லாபங்களுக்காக செயற்பட்டு அபிவிருத்தியை குழப்ப கூடாது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு நான்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றுள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவரின் விண்ணப்பமும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசட்குண்ணாஜாவின் பதவிக்காலம் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடையுள்ள நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் பதவி வழிச்செயலாளர் பதவியாளர் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன அதற்கான அதற்கான இறுதி தினம் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாகும் ஆற்றிய தினம் பிற்பகல் மூன்று மணியுடன் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோர நிறைவடைந்த வேளையில் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மூவரும் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவருமாக நான்கு பேர் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளனர் என்றார் பேராசிரியர் பேரானராஜா உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணதாசன் மற்றும் முகாமைத்துவ கற்கள் மற்றும் வணிக பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் தி வேம் நம்பி ஆகியோர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து விண்ணப்பித்துள்ளனர் விலக்கியல் துறை பேராசிரியர் பி வினோபாபா கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆலைக்குழுவின் சுற்றறிக்கை அமைவாக எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் நடத்தப்படவுள்ள விசேட பேரவை கூட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்க அமைவாக எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் நடத்தப்படவுள்ள விசேட பேரவை கூட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் நிபுணர் ஒருவரின் முன்னிலையில் தெரிவுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு குறித்த புள்ளிகள் அடிப்படையில் முதல் மூன்று இடங்களை பெறுபவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு ஆகியவற்றினோடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையால் முன்னெளியப்பட்ட மூவரில் இருந்து ஒருவரை தெரிவு செய்து துணை பேருந்தராக ஜனாதிபதி அறிவிப்பாக கிழக்கு மருதங்கேடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் போலீசாருக்கு இடையில் வாய் தர்க்கம் மாற்றமே இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக தல்துவ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு எந்த ஒரு அச்சுறுத்தலோ அல்லது தாக்குதலோ இடம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று முன்தினம் மாலை மருதங்கேடியில் தாக்கப்பட்டுள்ளார் அவரை அடித்ததாக கூறப்படும் அரசு புலனாய்வாளர்கள் தப்பிச் சென்று தலைமுறைவாகியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் வார கூறியுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான போலீசாரின் அரச புலனாய்வு பிரிவினின் தாக்குதல் தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என ஜனாதிபிரினர் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஒருநாள் ஜனாதிபதி ராஜபக்ச ஆகியோர் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கில் நேற்று முன்தினம் மாலை மக்கள் சந்திப்புக்காகச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது அரசு புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர் தாக்கியிருந்தார் அத்துடன் போலீஸ் இருந்த ஒருவர் துப்பாக்கி காண்பித்து மிரட்டியிருந்தார் இந்த சமவாதம் தொடர்பு கொழும்பு ஊடக ஒன்று ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோருடன் நேற்று மாலை கேள்வி எழுப்பிய போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றனர் இந்தியாவின் கிழக்கு மாகாணமான ஒடிசாவில் இடம்பெற்ற கோரமான தொடர்ந்து விப்பதனால் தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக அதிபர் ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான விசேட செய்தி ஒன்றில் அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த இக்கட்டான நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா மக்களும் தமது அண்டிய நாடான இந்தியாவுடனான அதன் சகோதர மக்களுடன் கைகோர்த்து நிற்பதாக தெரிவித்துள்ளார் இதன்போது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அதிபரான விக்ரமசிங்க காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த எதிர்பாரா நிகழ்வை எதிர்கொள்ளும் வலிமையும் தைரியமும் இந்திய அரசுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் தனது செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் சீன பூமிக்கு அடியில் புதிய எல்லைகளை ஆராயும் விதமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து பத்தாயிரம் மீட்டர் அடிவரை துளையிடும் பணியை துவங்கியுள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாட்டின் முன்னணி விஞ்ஞானிகளிடம் பேசிய போது பூமியின் அடிப்பகுதியில் ஆய்வு செய்வதில் தாம் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை இதன் அடிப்படையில் மே முப்பதாம் தேதி எண்ணிவளமிக்க ஜின் ஜின்ஜியாங் பகுதியில் இப்பணியை துவங்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதுகுறித்து அறிக்கையில் பூமியின் மேற்பரப்பில் துளையிடும் பணிகள் பத்துக்கு மேற்பட்ட அடுகுகள் அல்லது பத்துக்கு மேற்பட்ட அடுக்குகளில் அல்லது பாறை அடுகுகளில் ஊடுருவி பூமியின் மேலோட்டத்தில் உள்ள கிராட்சி அமைப்பை அடையும் இது சுமார் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறையை கொண்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வு கனிமம் மற்றும் ஆற்றல் வளங்களை அடையாளம் காணவும் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்ற சுற்றுச்சூழல் பேரழிவுகளின் அமாயங்களை மதிப்பிடவும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு பூமியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆழமான துளை முந்திய சோவியத் யூனியனின் ரஷ்யா மட்ஸின் பகுதியில் கடலில் அருகே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துவங்கி இந்த துளையிடும் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முடிவடைந்தது இவ்வாறு செய்திப் பிரிவுகள் குறிப்பிடுகிறது மேல் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட உள்ள உடனடி நியமனங்களுக்கு முன்மொழியப்பட்ட சில பேர்கள் குறித்து இலங்கை சேவை சங்கம் தமது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது தற்போது நாடாளுமன்றத்தின் செயலாளர் நியாயமாக கடமையாற்றும் டிகிரி ஜெயதலகம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த மற்றும் ஒரு அதிகாரியின் பெயர் குறித்து நான்கு பேர்கள் உள்ளடங்கியிருப்பதாக அதிபர் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பிய முறைப்பாட்டு கடிதத்தில் அந்த சங்கம் சுட்டிக்காட்டினார்